வணக்கம், வெல்கம் டு மல்லிகா சமையல். இந்த பிரண்டை வந்து எங்கே கிடைக்குனாக்கி வேலியோரம் கிடைக்கும், மார்க்கெட்டில் இப்போ வாங்கலாம் அந்த பிரண்டையை. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மூலிகை. இந்த பிரண்டை நான் வேலியோரமாக பறித்து வச்சுருக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் பிரண்டை தவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிரண்டையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி துவையல் அரைக்கிறதுக்கு இப்படி நாலா பக்கம் கிள்ளி எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கலாம். பிஞ்சு பிரண்டையாக இருந்தால் ரொம்ப நல்லது. பிரண்டை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, வாயு தொல்லை எதுவும் இருக்காது. மருத்துவ குணம் வாய்ந்த இது இந்த பிரண்டை. பிரண்டையை இந்த இதெல்லாம் நாலு பக்கமும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. பிரண்டை துவையல் அரைக்க தேவையான பொருட்கள் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் மல்லி, கொஞ்சம் உப்பு, பூண்டு ஒரு நாலு பல் பூண்டு, வத்தல் மிளகாய் வத்தல் ஒரு நாலஞ்சு, கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக கருவேப்பிலை, சிறிது தேங்காய் துருவல். ரெண்டை துவையல் அரைக்கிறதுக்கு முதல்ல நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும். கழுவி வச்சுருக்க பிரண்டையை இதில் போட்டு நல்லா இதை நல்லா பொன்னிறமாக முதல்ல வறுத்து எடுத்துக்கணும். இதை நல்லா வறுத்து எடுக்கும்போது அந்த பச்சை தன்மை போகணும், போய் நல்லா மெரூன் கலர் ஆகும்போது தான், அப்போ தான் அந்த பிரண்டையில் உள்ள காரத்தன்மை போகும். கொஞ்சம் இது போல் வறுத்து நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து தேவையான பொருட்கள் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். முதல்ல மல்லியை வறுத்து எடுத்துக்கலாம். அது கூடவே காஞ்ச மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இவ்வளோ போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் போட்டு வறுக்கலாம். கூடவே இந்த புளியை போட்டுக்கலாம். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டு துவையல் அரைச்சிக்கலாம். பிரண்டை துவையல் தயார். வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மல்லிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.